சைவ நீதி விளங்குக உலகமல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த நோய் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி தேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாசாபிடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும் என்றும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டுமென்று பிரார்த்தித்து இன்று மந்த வாரம் என்று போற்றுகின்ற சனிக்கிழமை நாம் ஆசாரசிரியராக ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்து நவக்கிரகங்களை வழிபாடு செய்கின்ற பொழுது நவக்கிரகங்களுக்குள்ளே மேற்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி கருப்பு பட்டி சாத்தி எள்ளு சாதம் நிவேதனம் வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளையும் தரக்கூடியது அந்த நிவேதனமாக வைத்த எள்ளு சாதத்தை காக்கைக்கு உணவாக கொடுப்பார்கள் இவ்வாறு சிறப்புகளோடு கூடியதும் சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பூஜைகள் வழிபாடுகள் பஜனைகள் பதினெட்டாம் படி பூஜைகள் நடைபெறுகின்ற பொழுது அங்கு சென்று நாம் பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது எதிர்வரும் வெள்ளிக்கிழமை சிவனுடைய விரதங்களிலே அதி உன்னதமாக போற்றுகின்ற விரதம் மகா சிவராத்திரி விரதம் மாசி மாதத்தில் வருகின்றதாகிய இந்த அபரபக்ஷ சதுர்த்திசியிலே அனுஷ்டிக்கப்படுவது மாசி மாதத்தில் மதிக்கலை குறைந்ததேயும் ஆசி பன்னாங்காம் பக்கத்து அரை இருள் யாமந்தன்னில் தேசினார் சோதி சுழரொழியாய் தோன்றினான் முதல் நம்பெருமான் தன்னொரு காட்டி நின்றான் இரவன் ஜோதி வடிவமாக ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதியானவன் இறைவன் என்று மணிவாசகர் போற்றியது போல ஜோதி வடிவமாக பிழம்பாக தோன்றிய நேரம் இந்த நடுநிசி இந்த நான்கு ஜாமங்களாக வகுக்கப்படுகின்ற பொழுது இந்த பகல் பொழுது முப்பது நாளிகை ராப்பொழுது முப்பது நாளிகை முப்பது நாளிகை என்கின்ற பொழுது பன்னிரெண்டு மணி நேரம் இதனை ஏழரை நாளிகைகள் ஒரு ஜாமம் அவ்வாறு வருகின்ற பொழுது இந்த ஏழரை மணி நேரம் என்பது இந்த ஏழரை நாளிகை என்பது மூன்று மணி நேரம் மூன்று மணித்தியாலம் இரண்டரை நாளிகை ஒரு மணித்தியாலம் எனவே மூன்று மணத்தியாலத்துக்கு ஏழரை நாளிகை இந்த ஏழரை ஏழரை ஏழரையாக நான்காக இருக்கின்ற பொழுது இந்த முப்பது நாளிகைகள் எனவே இந்த சூரியன் மறைந்ததிலிருந்து ஆறு மணிக்கு சூரியன் மறைந்தால் மூன்று மணி நேரம் முதலாம் சாம பூஜை ஏழு மணி எட்டு மணி ஒன்பது மணி வரையிலே முதலாவது ஜாம பூஜை அபிஷேகங்கள் ஆராதனைகள் பிரார்த்தனைகள் இரண்டாவது ஜாமமாக பத்து மணி பதினோரு மணி பன்னிரெண்டு மணி வரையிலே இரண்டாம் ஜாம பூஜை அதுதான் லிங்கோர்பவ காலம் என்று நடுநிசியிலே பூஜிக்கப்படுவது இந்த ரெண்டாம் ஜாமந்தான் லிங்கோர்பவ காலம் என்று பூஜிக்க வேண்டும் பூஜிக்கப்படுவது இதைத்தான் ஆகமங்களும் சொல்லுகின்றன ராத்ரௌ ஜாமத்வையா தர்வா கடிகையா மகா நிசையகா சிவராத்திரி இந்த இரண்டாவது ஜாமத்திலே சதுர்த்த சிரிக்கின்ற பொழுது இறைவன் ஜோதியடிவா தோன்றிய நேரம் காலம் என்பது இந்த ரெண்டாம் ஜாமம் எனவே இந்த ரெண்டாம் ஜாமம் ஆகிய கால பூஜை வழிபாடுகளில் நாம் கலந்து இறையுளை பெறுவதோடு நான்கு ஜாமங்களும் கண்விழித்திருக்க முடியாதவர்கள் நடுநிசியாகிய இரவு பன்னிரெண்டு மணி வரையிலே இந்த ரெண்டாம் ஜாம பூஜை நடைபெறுகின்ற வகையிலே கண்விழித்தாலே நான்கு ஜாமங்களும் கண்விழித்த பலன் கிடைக்கும் என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கின்றார்கள் இதனுடைய சிந்தனைகளை தொடர்ந்தும் சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறுப்புடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்திராபுடத்தின் சார்பிலே இனிய வணக்கங்களையும் நல்லாசிகளையும் கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம் சர்வே ஜனாக சிக்கினோ பவந்து சமஸ்தன் மங்களானி சந்து சுபம்